வணக்கம், என் பெயர் சதீஷா. என் தகப்பனாரின் பெயர் விஜயன். பாகன் சிறையில் உள்ள தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டு பயில்கிறேன். என் கதையின் தலைப்பு ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. அது ஒரு அழகிய ஏரி. அந்த ஏரியில் அழகிய ஆமை ஒன்று தனது 2 வாத்துகளுடன் வாழ்ந்து வந்தன. தினமும் அந்த 2 வாத்துகளை ஆமை சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் அந்த 2 வாத்துகளும் ஒருத்தருடன் காணப்பட்டன. இதை கண்டு ஆமை, ஏன் வரும் ஒருத்தருடன் உள்ளீர்கள் என்று கேட்டது. பல வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருகிறது. இன்னும் சில காலத்திற்கு பிறகு இந்த முற்றிலும் நீர் வறண்டுவிடும். எனவே நாங்கள் இருவரும் பக்கத்தோடு ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் என்றது வாத்து. என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நீர் கொண்டுதால் உங்களுக்கு உணவு தான் குறையும், எனக்கோ உயிரே போய்விடும். என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் என்னையும் உங்களோடு அழைத்து செல்லுங்கள் என்றது அமை. எடுத்து வாருங்கள், நான் நடுவில் என்னுடைய பற்களால் எட்டியால் குடித்துக் கொள்கிறேன். நீங்கள் இரு பக்கமும் குடித்து தூக்கிக் கொண்டு பறந்து செல்லுங்கள் என்றது ஆமை. என்று வாத்து கூறியது. அப்படியானால் பறக்கும் போது நான் என் வாயை பேசாமல் இருக்கிறேன் என்று ஆமை கூறியது. இரு வாத்துக்களும் இரு பக்கமும் குச்சியை பிடித்து பறக்க நடுவில் ஆமையை வாயில் பற்றி கொண்டு பறந்தன. சிறிது தூரம் பறந்தவுடன் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. இரு வாத்துக்களும் சற்று என்று வாத்து கூறியது. செல்லும் வழி வாத்துக்கள் ஆமையுடன் பறந்து செல்வதை பார்த்த மக்கள் வாத்துக்குள் தூக்கிக் கொண்டு போகின்றன என கூச்சியிட்டன. ஆமையின் கெட்ட நேரம் அந்த வாத்துகள் அதன் காதில் விழுந்தது. ஏன் இந்த மக்கள் இப்படி கூச்சலிடுகின்றன என வாயில் இருந்து பேச அது குடித்தபடி விட்டுவிட கீழே விழத் தொடங்கியது. கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்தது. இக்கதை நீர் என்னவென்றால் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டே. நன்றி.